யாத்திராகம் 25 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிர். வெள்ளாட்டு மயிர் தீர்க்க தரிசியினுடைய அடையாளம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள். நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாக வேண்டும் என்று அன்றைக்கு பார்த்தோம். வெள்ளாட்டு மயிர் என்பது அது மாத்திரமல்ல, வெள்ளாடு வெள்ளாடு தான் போக்காடாக விடப்படும். இந்த வெள்ளாட்டு மயிர் போர்வை அது 4 மூலமாக 11 போர்வை செய்ய வேண்டும். 5 போர்வை ஒரு பக்கமாகவும் 6 போர்வை ஒரு பக்கமாகவும் அதை போடணும். இதெல்லாம் என்ன என்ற நிறைய அர்த்தம் இருக்கு. எதுக்கு 11 மூடுதரை செய்யணும்? அந்த 11 மூடுதரை ஆசரிப்பு கூடாரத்தோட சற்று நீளமாக இருக்கும். ஏன் ஆசரிப்பு கூடாரத்தோட அது நீளமாக இருக்கணும்? அதே அது ஒன்று தான், இந்த கம்பளி ஒன்று தான், அதை மடித்து போடுவாயாக இருக்கு. அந்த வெள்ளாட்டு மயிர் தான் ஆசிரிப்பு கூடாரத்துடைய டெம்பரேச்சரையே மெயின்டைன் பண்ணும். வெள்ளாட்டு மயிர் மறைந்து இருக்கும். உள்ளே இருந்து பார்த்தால் அங்கே அந்த துணி நல்ல வெள்ளை துணியில் இளநீல நூல் சிவப்பு நூல்லாம் கலந்து நல்ல ஏஞ்சல்ஸ் படம்லாம் வரைஞ்சி எம்ப்ராய்டரி பண்ணி சித்திர வேலையாக செஞ்ச ஒரு, இப்படி நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபால்ஸ் சீலிங் மாதிரி ஒரு சீலிங் தெரியும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே இருந்து பார்த்தா தகச தோல் தான் தெரியும். இந்த ரெண்டுக்கும் இடையில மறைந்திருக்கிறது ஒரு வெள்ளாட்டு தோல். வெள்ளாட்டு தோல் அல்ல, வெள்ளாட்டு மயிரால் செய்யப்பட்ட ஒரு பிளாங்கெட். தீர்க்கதரிசியின் ஊழியம் மறைந்திருக்கிற ஒரு ஊழியம். வெளியே இருந்து பார்க்கும்போது அப்போஸ்தல ஊழியம், உள்ளே வந்து பார்த்தா போதகர் ஊழியம். இது ரெண்டுக்கும் இடையில் மறைந்து இருக்கிறதா தீர்க்க தரிசியின் ஊழி. எவ்வளோ பாடம் இருக்கு. இன்றைக்கு சபை எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கு நமக்கெல்லாம் பொதுவாக தெரிஞ்ச பாடம் ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்டாலும் கொடுப்பார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். இதுக்கு மேலே பாடமே தெரியாது கிறிஸ்தவங்களுக்கு. இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், இந்த 5 நூல்கள். பொன் என்றால் மகிமை, கர்த்தருடைய கேரக்டர்னு பார்த்தோம். வெள்ளி என்று சொல்வது கர்த்தரால் உள்ள மீட்பு, நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும். வெண்கலம் உறுதி என்று பார்த்தோம். இளநீல நூல் உன்னத ஜீவியம், இரத்தாம்பர நூல் ராஜரீகம், சிவப்பு நூல் தியாகம், மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தம் பூரணத்துவம். இந்த 4 சேர்ந்தால் தான் ஜீவன். இந்த 4 சேர்ந்து தான் ஜீவன். வெள்ளாட்டு மயிர் என்று சொல்லுகிறது குறிப்பாக தீர்க்க தரிசன ஊழியம், பொதுவாக கர்த்தருக்காக உள்ள ஜீவி, கர்த்தருக்காக உள்ள ஜீவி. சரி, தொடர்ந்து வாசிங்க தம்பி. ரெண்டு தோல், ஸ்கின், ரெண்டு தோலை பற்றி பார்க்கிறோம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோல். அப்புறம் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபயத்திலும் ஆர்ப்பதத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் அப்புறம் ரத்தினங்களுமே எதற்காக? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன், எனக்கு அவங்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நான் காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் செய்யணும். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து, வானத்திலே கர்த்தர் காண்பித்த மாதிரி. பிரியமானவர்களே, மலையிலே அவனுக்கு காண்பித்தார், நமக்கு பரத்திலிருந்து இறங்கின இயேசு கிறிஸ்து மாதிரி. தேவனுடைய மகிமையிட இயேசுட்ட காணப்பட்டு இயேசு தன்னை மீட்பின் பொருளாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மீட்க அவர் உலகத்தார் அல்ல, அவர் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து அவர் மீட்கப்பட்டார். அதே போல் எல்லா சூழ்நிலையும் உறுதியாக இருந்தார். சிலுவையிலையும் அவர் உருகி போகல,
அவர்கிட்ட ராஜரீகம் இருந்தது, உன்னதம் இருந்தது, அடிமை அடிமையின் ரூபம் எடுத்தார், பூர்ண புருஷனாயிருந்தார். அவர் நல்ல தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசியினுடைய சுபாவங்கள் என்று 12 குறிப்புகள் கொடுத்தேன். இந்த 12 குறிப்புகளும் இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கு. பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். ஒரு பரிசுத்த கோபத்தினாலே நிறைந்து சாட்டை எடுத்தார். அதே எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். அப்போ தீர்க்கதரிசிக்கு சாட்டை எடுக்கவும் தெரியணும், கண்ணீர் வடிக்கவும் தெரியும். அந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸும் இயேசுவில் இருக்கிறத நீங்கள் காண முடியும், வசனத்திலே இருக்கு. அப்போ நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம் அந்த 12 குணாதிசயம், எல்லாரும் ஊழியக்காரங்க, அந்த 12 குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் என்றால் என்ன அர்த்தம்? சிவப்பு தீர்ந்த என்றால் கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அந்த டை அறகுறையாக இருக்கக்கூடாது. பணி தீர்க்கப்பட்ட சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படி என்றால் அந்த சிவப்பு கம்ப்ளீட்டாக இருக்கணும். இங்கே கொஞ்சம் சிவப்பு, அங்கே கொஞ்சம் வெள்ளை, அங்கே கொஞ்சம் தோல் கலரு, அப்படி இருக்கக்கூடாது. அது செம்மறியாடு, அதனால் அந்த கலரே செம்மறியாட்டு கலர் தான். அதில் இன்னும் டை சேர்க்குறோம். பிரியமானவர்களே, சிவப்பு டை சேர்க்குறோம், சிவப்பு கலர் சேர்க்குறோம். அந்த சிவப்பு தீர்ந்த என்று சொன்னால் முடிஞ்சு போயிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அங்கே தமிழில் சிவப்பு தீர்ந்த என்றால் அந்த பணி கம்ப்ளீட் ஆக்கப்பட்ட ஆட்டுக்கடா தோல் நல்ல சக்கச்சவேர்னு இருக்கும், ரத்த மாதிரி இருக்கும். அவர்கள் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தார்கள். அங்கே வெளுப்பு என்பது வெண்மை அல்ல. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தா வஸ்திரம் வெண்மை ஆயிடுச்சுன்னா இல்லை. அந்த இரத்தம் எல்லா இடமும் ஈவனாக இருக்குது. அந்த பணி தீர்க்கப்பட்டிருக்குது. இங்கே சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னா இந்த ஆட்டுக்கடா தோலில் அந்த சிவப்பு டை நல்லா ஏற்றிருக்கு. பிரியமானவர்களே, இந்த கடா என்று சொல்வது ஒரு 2-3 குறிப்புகள் உண்டு, நேரம் வாய்க்கிறது போல் ஒன்றாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது வாசியங்கள் எரேமியா 50:8. எரேமியா 50:8 வாசிங்க. மந்தையில் முன் நடக்கும் கடாக்களை போல இருங்க. பாஸ்டர் சுந்தரம் ஐயா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வார், மந்தையில் முன்னறக்கும் கடாக்களை போல இருங்க. மந்தையில் முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்திருப்பேன், சுந்தரையாம சொல்லியிருக்கிறார். கடா என்று சொல்லுகிறது நல்ல வளர்ந்த ஆடு, ஆட்டுக்குட்டி ஆடு, நல்ல வளர்ந்த ஆட்டுக்கு பேர் கடா. ஒரு மந்தையில் 2 அல்லது 3 கடா வச்சுருப்பாங்களாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ நம்ம தெரில, ஒருவேளை கிராமத்திலேருந்து வந்தவங்க, அந்த காலத்து ஆட்கள், பண்ணனை போன்றவங்க பார்த்துருக்க கூட செய்யலை. யாருக்கா தெரியுமா ஏன் நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏன் மந்தையில் 2 கடா பிடிச்சி விட்ருப்பாங்களாம்? மந்தையில் கடா இருக்குமா? யாருக்கா தெரியுமா ஏன் கடா இருக்குன்னு? மந்தை விருத்திக்காக, அது ஒன்று. அது
அந்த நல்ல கொளுத்த கடா, அந்த கடாவோடு பெண்ணாடு ஆணாடு, கடா என்பது ஆணாடு, ஆட்டுக்குட்டி ஆடு கடா, அதனால் மூணுமே ஆணில், கடா வந்து ஆண். விருத்திக்கார் அந்த கடாவோடு அந்த பெண் ஆடுகள் சேரும்போது நல்ல ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும். ஆனால் அதற்காக மாத்திரமல்ல, ரெண்டு மூன்று கடை வேற ஒரு பர்பஸ்க்காக வைத்திருப்பாங்க. அவங்க சொன்ன கருத்து உண்மைதான். சண்டை போடுறதுக்காக, லீட் பண்ணுறதுக்காக, லீட் பண்ணுறதுக்காக வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டி சின்ன வயசுலேருந்தே இவரோட இந்த மேய்ப்பனோட பழகுது. போகிற ரூட்டு வர்ற ரூட்லாம் ஆட்டுக்குட்டிக்கு தெரியும். இது ஒரு மாதிரி பசங்க ரொம்ப அழகாக விளக்கணும். இன்னும் நினைவு இருக்கு, அப்படி நிமிந்தே எனக்கு அந்த அந்த சீனே நினைவு இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டி அப்படியே பழகிட்டு வருது. பிறகு அது ஆடாகுது. ஒரு அந்த நாட்களில் மேய்ப்பன் செம்மேரி ஆட்டு வளர்த்தது வந்து அந்த முடிக்காக, ரோமத்துக்காக. ஆனால் செம்மறி ஆட்டு ரோமம் இதுக்கு வராது, ஆசிரிப்பு கூடாதுக்கு, அந்த கறிக்காக, மெயினாக கறிக்காக. வெள்ளாட்டு மயிரில் தான் கம்ப்ளீட் செஞ்சுருக்காங்க. ஆனால் செல்ல ஆடை அவன் அடிக்க மாட்டான், இன்னும் வளர விட்டுருவான். இவன் ஆட்டுக்குட்டியாக இருந்து ஆடாகி அது கடாவாயிட்டு இப்போ அந்த அவன் தொழுவத்திலேருந்து அந்த ஆட்டை இப்போ மலைக்கு கொண்டு போகிறான். அந்த ரெண்டு கடா முன்னால் விட்டால் போதும். இந்த செம்மறி ஆட்டு புத்தி என்னென்னா, முன்னால் போகிற ஆட்டுக்கு பின்னாலேயே போகும். முன்னால் போகிற ஆடு எங்கே போகுதோ அந்த ஆட்டுக்கு பின்னாலேயே போகும். இந்த நம்ம ஊரில் பின்னாலேருந்து மே 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 மேன் மேய்ச்சிக்கிட்டே போவோம். ஆனால் பாலஸ்தீனத்துலலாம் மேய்ப்பன் முன்னால் நடப்போம், அவர் மந்தைக்கு முன்னால் நடந்து போயிட்டே இருப்போம். அவன் பின்னால் ரெண்டு கடா வரும். இந்த இதில் மார்ச் பாஸ்டில் போகிற மாதிரி பின்னால் வர செம்மறி ஆடெல்லாம் இந்த கடா திங் திங் திங்னு முன்னால் நடக்கும் பாருங்கள், இந்த கடாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். இந்த கடாவுக்கு தான் ரூட்டு தெரியும். இந்த மேய்ப்பனோட போய் 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 அந்த ரூட்டை கடா படிச்சிருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மந்தைக்கு முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்க அப்படிங்கிற. இந்த கடா எதை காட்டுகிறது, மேய்ப்பனை பின்பற்றி, ரொம்ப ஆழமான காரியம், மற்ற ஆடுகளை நடத்துகிற ஒரு லீடர்ஷிப், விசுவாசிகள் இருக்க வேண்டிய லீடர்ஷிப், குறிப்பாக மூத்த விசுவாசிகள் இருக்க வேண்டிய ஒரு லீடர்ஷிப். மேய்ப்பனுக்கும் மற்ற கடாக்களுக்கும் இடையில் இந்த லீடர்ஷிப்பில் சில வேளை பிழை வரும்போது என்ன நடந்துடும், அந்த கடா அந்த பிழை செய்யாது, நம்ம மனுஷர்கள் அந்த பிழையை செஞ்சிருவோம். சில வேளை மேய்ப்பனுக்கும் இந்த ஆடுகளுக்கும் இடையில் இருக்கிற கடா அப்படி பத்து ஆடை தான் கூட கூட்டு போயிடும் வேறு டைரக்ஷனில், அதுவும் வேறு டைரக்ஷனில் போகும், அது பின்னாலும் ஒரு பத்து செம்மறி ஆடு போயிடும். அது மேய்ப்பன் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், மந்தையின் மேல் கவனமாக இருக்கணும். ஆனால் முன்னால் போகிறேன் முன்னால் போகிறேன்னு சொல்லி மந்தையை கவனமாக இருக்க மாட்டேக்கூடாது. இந்த முன்னர் நடக்கும் கடை நால தள்ளிட்டு போடும். இந்த முன்னடக்கும் கடாக்களுக்கும் ஆடுகளுக்கும் சண்டை வந்துடும். இந்த முன்னடக்கும் கடை, அதுக்கு ரொம்ப அறிவு கிடையாது இல்லை. இந்த முன்னடக்கும் கடை என்ன செய்யணுமா, அதான முன்னால் போகுது, அது நல்ல பஸ். இதெல்லாம் பைபிள்லேருந்து சொல்கிறேன், நான் சொந்த கதை சோக கதை சொல்லலை. முன்னால் போயிட்டு
அது நல்லா சாப்பிட்டுட்டு அந்த புல் அதானே ஃபர்ஸ்ட்ல போகுது, அதை புல்லை நல்லா சாப்பிட்டுட்டு பின்னால் வர ஆடு எதை தான் திங்கணுமா? இது காலால் மிதிச்சு போட்ட, இது திங்காம விட்டு போச்சு பாருங்க, காலால் மிதிச்சு போட்ட புல்லை திங்கும். இந்த ஆட்டுக்குட்டி பாவம் பின்னால் வருது. இந்த கடை முன்னால் போகும்போது காலால் மிதிச்சு போட்டுட்டு புல்லை, இந்த கடை என்னத்தெல்லாம் மிதிச்சு போட்டுதோ அந்த புல்லை தான் இந்த ஆட்டுக்குட்டி திங்கும் பின்னால் வந்து, பாவமாக இருக்கு. அதான் சொல்லுவார், ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன், ஆட்டுக்கு ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பு. சில வேளை இந்த கடாக்கள் கொளுத்த கடா முன்னந்தொடையால் போய் முட்டு இடிக்கும், பின்னந்தொடையால் அடிக்கும், கொம்பை வச்சு முட்டும், சில ஆடுகளை சிதறி போக பண்ணி, சில ஆடுகளை சிதறி போக பண்ணி. இது அந்த கடாவை குறித்த ஒரு நோக்கம் அல்ல. இந்த கடா முன்னால் நடக்கும், லீட் பண்ணும். முன்னால் நடக்கிற கடை என்றால் மேய்ப்பனை தாண்டி முன்னால் ஓடுகிற கடை அல்ல. முன்னால் மேய்ப்பன், பின்னால் செம்மறி மந்தை, மந்தைக்கு முன் நடக்கிற கடாக. நீ எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் எடுக்க. சிலருக்கு தலைமைத்துவம் என்பது இயற்கையான கிருபையாக இருக்கும். பிரியமானவர்களே, சிலர் அந்த கிருபையை வளர்த்து கொள்வார். வரங்களில் ஒரு வரம் லீடர்ஷிப். தமிழில் முதலாளியானவன் வஞ்சகமின்றி பகிர்ந்து கொடுக்க கடவுள் இருக்காங்க. முதலாளி தொழிலாளிலாம் கிடையாது, முதலே ஆளுகிறவன். இன்னொன்று சொன்னால் தலைமையேற்று செய்கிறவன். அவன் வஞ்சகம் இல்லாமல் நடந்துக்கணும். அப்போ ஒரு ஊழியம் ஒரு சபை என்று சொன்னால், இந்த தோல் தேவைப்படுது, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் தேவைப்படுது, லீடர்ஸ் தேவைப்படுற. இந்த லீடர்ஸ்ட்ட ஒரு ராஜரீக சுபாவம் இருக்கும். தங்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய, மற்றவர்களை லீட் பண்ணக்கூடிய, அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய, அவங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும். பிரியமானவர்களே, ஏசாயா 14:9 அந்தி கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவை குறித்தும் உலகத்தில் இருந்த மற்ற ராஜாக்களை குறித்தும் வாசிக்கிறேன். அங்கே வாசியுங்கள், 9 ஏசாயா 14:9 அந்த அதிர்ந்து என்று சொல்லுகிறது. அங்கே பாபிலோனிய ராஜா தீர்க்க தரிசனமாக அந்தி கிறிஸ்து கீழே இவன் போகிறான். இவன் கடைசியில் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணி அவன் அடிக்கப்பட்டு தோற்று போய் கீழே இருக்கிற பாதாளத்துக்கு போகிறான். இந்த அந்தி கிறிஸ்து வாரான்னு சொன்னால் பாதாளமே அதிர் தான். அப்போ அவன் அவ்வளோ பெரிய லீடராக இருந்தார். இவன் நிமித்தம் பாதாளம் அதிர்ந்து, உன் வருகைக்கு எதிர்கொண்டு, எப்போ வருவேன் எப்போ வருவேன், கீழே இருக்கிறவங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், பாதாளம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனே சன் ஆஃப் பெர்டிஷன், அவன் அழிவின் மகன். பிரியமானவன் வருகைக்கு பாதாளம் எதிர்கொண்டு, பூமியின் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி, அங்கே நிறைய பேர் படுத்திருக்கான். இங்கே சிங்காசனம்னா பெரிய ராஜரீக சிங்காசனம் இல்லை, அவனுக்குரிய சிங்காசனம் என்னன்னு சொல்லி அடுத்த வசனத்தில் இருக்கும். அவனுடைய சிங்காசனம் வந்து புழு தான். 11 கடைசியில் புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வைன்னு இருக்கும்.
அங்க சிங்காசனம்னா ராஜா உட்கார்ற ஆசனம். நரகத்துல ராஜா உட்கார்ற ஆசனத்துக்கு என்ன பெரிய சிங்க ஆசனமா போட்டிருப்பான். அது புழுதான், புழுது புழுக்கள் தான் அவன் படுக்க, பூச்சி தான் அவன் போர்வை. எல்லாம் அங்கே உட்காந்துருக்கான் யாரு, பெரிய பெரிய ஆட்கள். சும்மா விளங்குறதுக்கு போச்சு பேர் சொல்கிறேன், ஞாயிந்திருக்கிற ஹிட்லரு, முசோலினி, நேபுகாத்நேச்சார், ஜூலியஸ் சீசரு, பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்க வரிசையாக. ஏசு கிறிஸ்து நாமையும் எல்லாமே உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. இவன் வாரான்னு சொல்லிட்டு யாரு, அஞ்சு கிறிஸ்து வாரான்னு சொல்லிட்டு அவன்லாம் எழும்புவாங்க. ஏன்னா அவனோட ஹிட்லரை விட, ஜூலியஸ் சீசரை விட, முசோலினியை விட ரொம்ப மோசமான ஆள் இல்லவே. நேபுகாத் நேச்சர்லாம் பார்ப்பான், சதாம் ஹுசேன் பார்ப்பான், நம்ம கொன்னது கொஞ்சம் பேர், இங்கே ஒரு பாய் வரானப்பா, நம்மோட ஒரு பெரிய ஆள் வரானப்பா, அவனு எல்லாம் எழும்பி அவனுக்கு அங்கே காட் ஆஃப் ஆனர் கொடுப்பாங்களாம். அதாவது வரலாற்றில் நிறைய அந்திகிறிஸ்துக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்பொழுதே அந்திகிறிஸ்து நாவிக்கிரியை செய்கிறதுன்னு யோவான் எழுதுறார் ரோம ராஜாக்களை குறித்து. பிரியமானவர்களே, அங்கே தமிழில் ஒரு பெரிய வார்த்தை உபயோகிச்சிருக்கிறாங்க, பூமியின் அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சத அப்படி. ஆனால் மூல பாஷையில் இவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும்னு யோசித்து யோசித்து மொழிபெயர்த்துட்டாங்க. மூல பாஷையில் ரொம்ப சிம்பிளாக இருக்கு, பூமியில் செத்த கடாக்கள்னு இருக்கு. பூமியில் செத்த கடாக்கள். அப்போ அங்கே பூமியின் அதிபதிகளாக இருந்து செத்த ராட்சத அப்படி, இந்த தலைவர்களை, பெரிய பெரிய தலைவர்களை, லீடர்ஸை, ரூலர்ஸை வர்ணிக்கிறதற்கு ஏசாய தீர்க்க தரிசனத்தில் உபயோகப்படுத்த வார்த்தை கடாக்கள். பாதாளத்தில் செத்து கிடக்கிற கடாக்கள். அப்போ பாசிட்டிவாக நாம் எடுப்போம் என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளுகிற கடாக்களாக இல்லை, மற்றவர்கள் மேல் துரைத்தனம் செய்கிற கடாக்களாக இல்லை. ஆனால் நம்ம ரூலர்ஸாக இருக்கும், லீடர்ஸாக இருக்கும், மற்றவர்களை லீட் பண்ணக்கூடிய அந்த தேஜஸ் இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும், அன்பாவும் சொல்ல தெரியணும், கண்டிப்பாகவும் சொல்ல தெரியும், அதை அறிந்து செயல்படணும். நல்லா சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்படின்னா அவங்களுக்கு லீடர்ஷிப் இருக்காது. நம்ம முன்னடக்கணும், சின்ன சின்ன பொறுப்புகள் வரும். ஒருவேளை சண்டே ஸ்கூலில் டீச்சராக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வருமுன்னா இல்லை அங்கே போயிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்ட அன்பாக உறுதியாக நாளைக்கு இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல தெரியும். எடுத்துட்டுலாம் அடிப்பேன் உதைப்பேன்னா அது அந்த ராட்சதர் கூட்டத்துக்கு போயிடும். ஆனால் அதே வேளையில் ரூல் பண்ண முடியலைன்னா லீடர்ஷிப் வராது. அவர் எப்படி ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அவர் எப்படி கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் எப்படி செய்தாங்க. பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்போ இந்த கழுதி அவுத்துட்டு வா அப்படின்னு அவர் சொன்னால் அழுத்துட்டு அவுத்துட்டு வந்துடுவாங்க. அவருக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. அப்போ இந்த கழுதி அவுத்துட்டு வா அப்படின்னா போய் அழுத்துட்டு வந்துடுவாங்க. அவர் சொல், ராஜா சொல்கிறார், எங்கள் ஆண்டவருக்கு வேணும், யார் என்ன கேட்டாலும் வரல. அவர் அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி வச்சுருந்தார். அடிக்கலை உதைக்கலை சீஷர்களை, அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ண முடியும். என் வலையை போட்டுட்டு என் பின்னால் வான பின்னாலே போயிட்டுருக்கேன். ஒரு பெரிய லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த கரிஷ்மா, அந்த ஒரு அழகு, அந்த ஒரு அன்பு, அதே மாதிரி ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணணும், வேலையை முடிக்கணும். இங்கே ஒரு அருமையான ஐயா இருந்தாங்க, கிளாஸ்டன் ஐயா.
அடிக்கடி ஒரு வார்த்தை உச்சரிப்பார். ஐயா சொல்லிட்டார் பைஹூக் ஆர் குரூக் அப்படின்னு. பைஹூக் ஆர் குரூக், அது என்னன்னா மேலேருந்து இலையை பறித்து போடுன்னு சொல்லியாச்சு. மேலேருந்து என்ன செய்யணும், இலையை பறித்து போடணும். அதுக்கு நீ ஒரு ஹூக் உபயோகித்தாலும் சரி, குரூக்குன்னு சொல்கிறது தந்திரம். நீ மாயஜாலம் பண்ணி அந்த இலையை உள வச்சாலும் சரி, ஐதர் பை ஹூக் ஆர் பை குரூக், எப்படியாவது இலையை கிடக்கொண்டா அடிக்கடி ஐயா அந்த வார்த்தையை பை ஹூக் ஆர் குரூக் செஞ்சிடும் ஐயா. ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி பிரியமானவர், அப்போ தான் நம்ம முன்னால் நடக்க முடியும். அங்கே உள்ள அந்தி கிறிஸ்து போன்றவர்களுக்கு அந்த அருமையான சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடாக்கள், அவங்க அதிபதிகள், பெரியவங்க. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்கள் முன்னால் போய் உட்காரணும், பிள்ளைங்கிட்ட அன்பையும் உறுதியையும் காட்டணும். நாளைக்கு இதை படிச்சுட்டு வரணும்னா பிள்ளைங்க படிச்சுட்டு வரணும். சரி, சண்டே ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு சூப்பரிண்டென்ட்டாக இருக்கிறீங்க, நாலு டீச்சர்ஸுக்கு நீங்கள் லீடராகிறீங்க, அந்த நாலு டீச்சர்ஸை லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும். பிரியமானவர்களை முன்னந்தொடையால் இடித்து பின்னந்தொடையால் இடித்து இருக்கிறவங்களை விரட்டி விடவும் கூடாது. அதே வரைக்கும் அவங்கள முன்னால் போட்டுட்டு நம்ம பின்னாலேயே மே மேன்னு போயிட்டும் இருக்கக்கூடாது. பொதுவாக லீட் பை கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீட் பை கேரட் அப்படின்னு சொன்னால், குதிரைக்கு முன்னால் கேரட்டை கட்டி விட்ருவாங்க. ஒரு குச்சியில் குதிரைக்கு முன்னால் கேரட்டை கட்டி விட்ருவாங்க. அந்த கேரட்டை சாப்பிடணும் சாப்பிடணும்னு குதிரை ஓடுமா? குதிரை ஓட விட கேரட்டு முன்னால் போயிட்டே இருக்கேன், அதுக்கு முன்னால் தானே குச்சியில் கட்டி விட்ருக்கேன். அது குதிரையை சாப்பிடணும், கேரட்டை சாப்பிடணும், கேரட்டை சாப்பிடணும், கேரட்டை சாப்பிடணுன்னே ஓடுமா? அதே மாதிரி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது லெட் பை கேரட் அப்படிமா. சம்பளம் வாங்கணும், என்னத்த திட்டினாலும் சரி திட்டட்டாலும் சரி, அவனுக்கு மோட்டிவேஷன் சம்பளம். சம்பளம் வாங்கணும் சரி, தலையெழுத்து அவன் திட்டம் ரெண்டு திட்டம் வாங்கிக்குவான், திட்டம் வாங்கிட்டு பின்னாலேயே போயிட்டுருப்பான். ஆனால் வாலண்டியராக வேலை செய்கிறவங்கள வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த வேலை தான் மோட்டிவேஷன், ஊழியம் தான் மோட்டிவேஷன். நம்ம முன்னத்தையால் ரெண்டு இடி பின்னந்தொடையால் ரெண்டு இடி இடித்தோன்னு சொன்னால் நான் சண்டே கிளாஸுக்கு வரல, நான் செய்ய மாட்டேன், நான் பெருக்க மாட்டேன், நான் எதுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கணும், சும்மா சும்மா என்னே திட்டுறாரு. ரெண்டே காலையில் உள்ள ஸ்டடியில் சொன்னேன், நான் பின்னால் உட்காந்து நாற்காலில் காலில் போட்டு ஜாலியாக இருந்தேன்னா போகும்போது கை கொடுத்துட்டு எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு போவார். இதை நான் 6 மணிக்கே வந்து உட்காந்து 5 மணிக்கே வந்து உட்காந்து இங்கே பெருக்கி தூத்து பாட்டு வாசித்து இதெல்லாம் பண்ணனா உட்காந்து திட்டிகிட்டு இருக்காரு, ஏன் வரலையாங்கிறார், ஏன் இப்படி ஆச்சுங்கிறாரு, எதுக்கு வேண்டாதவங்கப்பா அப்படி. வாலண்டரி ஃபோர்ஸை வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், கடினமாகவும் இருக்கணும், அன்பாகவும் இருக்கணும். இது செய்கிறதுனால அவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை சுட்டி காட்டணும். நான் தேவனுக்காக தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு, உங்களுக்காக இல்லைன்றவாங்க கடைசியில் நம்ம சொல்கிறத செய்ய மாட்டாங்க. தேவன் சொன்னால் செய்வேன் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்காக சொல்கிறேன், ஆண்டவருக்காக தான் செய்கிறேன். ஆண்டவர் நான் ஆன் பண்ண சொன்னால் நான் கேமரா ஆன் பண்ணுறேன், அதெல்லாம் நான் அப்படியே கையை கட்டி உட்காந்துருப்பேன், சோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் பேசட்டும். நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடாது, எனக்காக செய்யணும். நான் சபைக்காக செய்கிறேன், அங்கே நடத்திப்புக்காரருக்காக இணைந்து போகணும், நிறைய இருக்கிறதில்ல. அப்போ முன்னு இருக்கிற கடாக்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி வேணும். சின்ன லெவலில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை லீட் பண்ணணும். பிரியமானவர்களை மீடியா சீஃப் அப்படின்னு ஒரு தனி ஃபோன் பண்ணி, நாளைக்கு தம்பி பாஸ்டர் என்ன சீஃப் சீஃப்ங்கிறாரு, தலையை வச்சுருவாரு, நீ வந்து வீடியோ எடுப்பா அப்படின்னா உடனே சொல்லணும், இல்லைண்ணா நாளைக்கு நான் வர முடியாதுன்னு, நான் பிந்தி தான் வருவேன், எங்கள் வீட்டில் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டால், நான் லேட்டாக படுத்தேன் பார், அண்ணே இந்த பொறுப்பை எனக்கு வேணாண்ணே, இவங்களெல்லாம் கூப்பிட்டேன், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நான் தப்புனா என்ட கேளுங்க அப்படி அவர் சொல்லலை. வந்துடும், 4 பேரை மேய்க்கணும், எல்லாம் வாலண்டியர்ஸ்.
ஏன்பா பிந்தி வரேன்னு திட்ட முடியாது, ஆனால் திட்டணும், இல்லைனா ரூல் பண்ண முடியாது. அப்போ இந்த முன்ன இருக்கிற கடா என்று சொல்றதில்ல, இது எல்லா லெவல்லையும் இருக்கு. சொன்ன மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சருக்கும் அந்த கிருபை வேணும், சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட்க்கும் அந்த கிருபை வேணும், எல்லா லெவல்லையும் வேணும். ஒருத்தட்ட நம்ம அப்படி முன்ன இருக்கிற கடாக்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். செல்ல வேலையில் இந்த கடா வந்து அந்த மேப்பனை ஃபாலோ பண்ணாமல் ஆடுகள் சைடில் சேர்ந்துடும், அவன் கடாவாக இருக்க முடியாது, லீட் பண்ண முடியாது. ஒரு முறை விபிஎஸ்க்கு பொறுப்பாக இருந்தவங்க வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் யாருமே விபிஎஸ் எடுக்க மாட்டோங்கிறாங்க, யாருமே விபிஎஸ் இந்த வருஷம் விபிஎஸ்ஸே நடத்த முடியாது. ஓகோ இந்த விபிஎஸ் கடைசியில் சேணித்து ஒரு 25-35 பிள்ளைங்க வர்ற மாதிரி ஆச்சு, யாருமே விபிஎஸ் எடுக்கலை. அதனால் இந்த வருஷம் விபிஎஸ் நான் இந்த வருஷம் விபிஎஸ் இருக்கும். எங்கே விபிஎஸ் எடுக்க ஆள் இல்லைன்னா நான் வெளியே இருந்து விபிஎஸ்க்கு ஆளை கொண்டு வருவேன். கர்மையில் விபிஎஸ் நிற்காது, ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து விபிஎஸ்ல உழண்டேன். அப்போ தான் சாதரி அந்த பொறுப்பிடுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு அந்த இடத்துல மாச வருஷத்தில் விபிஎஸ்ஸாக திரும்ப ஆரம்பித்து. நான் நினைக்கிறேன் புது ஆக்டிவிட்டீஸ்க்கு பிறகு ஜோ டைரக்டர்னு போட்டோம், ஒரு 100-200 பிள்ளைங்க வந்தேன், விபிஎஸ் நல்லா இருந்துச்சு. வர வர நம்பர் ஆன் ரோல் 500-600 ரீச் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ லீட் பண்ண விரும்புகிறவங்க ஆட்டு பக்கம் சேர்ந்துட்டு எல்லாரும் முடியாதுன்னு சொல்கிறாங்க கூட, எல்லாரையும் முடிய வைக்கணும். நான் அன்றைக்கு சொன்னது போல் எப்படி முடியும்னு கேட்கக்கூடாது, எப்படி முடியும்னு யோசிக்கணும். எப்படி முடியும், இது எப்படி முடியும், இது எப்படி முடியும் அப்படி யோசிக்கக்கூடாது, இது எப்படி முடியும், இது எப்படி முடிக்கலாம், இது எப்படி செய்யலாம். அப்போ அவங்க தான் லீடர்ஷிப் எடுக்க முடியும். அப்போ இதில் முதல்ல வந்து ஒரு குறிப்பு, பிரியமானவர்கள், இந்த ஆட்டுக்கடா எதை காட்டுகிறது, ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இப்போ ஆசிரிப்புக்கு தேவன் நம்மோடு வாசம் பண்ணணும்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். சரி, சபையில் லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி நான் இவ்வளோ சொன்னேன், உங்கள் வீட்டில் லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். கணவன் முழு குடும்பத்தையும் லீட் பண்ண வேண்டியிருக்கும், அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆடாக இருக்கும். ஒருவேளை எல்லாம் செம்மறி ஆடாக இருந்தால் கூட நம்ம பின்னாலேயே வந்துடும். அதில் ஒன்று ஆடு, ஒன்று கழுதை, ஒன்று நரி, ஒன்று சிங்கம், எல்லாத்தையும் எங்கேயா லீட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். என் பிள்ளைங்கள்லாம் செம்மறி ஆடாக இருந்தால் நான் முன்னால் போவேன், என் பிள்ளைங்கள்லாம் பின்னாலே மேமேன்னு வந்துடும். ஒன்று பார்த்தா அது வந்து முரட்டு காளையாக இருக்குது, இன்னொன்று பார்த்தா சிங்க மாதிரி இருக்குது, ஏதாவது சொன்னால் சீருது, இன்னொன்று பாம்பு மாதிரி இருக்குது, எப்படி எல்லாத்தையும் நடத்துறது. லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். எப்படி ஒரு மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இடையில் ஒரு கடா இருக்கிறது போல், சில வேளைகளில் அந்த மனைவி கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு கடாவாக இருக்கும். அந்த குடும்ப தலைவன் கணவன் போகிற அந்த பாதையில் பிள்ளைகளை கொண்டு வரணும். சில வேளை இந்த கடா என்ன செஞ்சிருந்தா பிள்ளைகளோட சேர்ந்துட்டு கணவனை ஏற்றுடும், தனக்கு ஒரு கட்சி சேர்ந்துச்சுன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், என்னைக்கு காயின் பிறந்தானோ அன்னைக்கு அரசியல் வந்துச்சு. முந்தைய அடிக்கடி வேடிக்கை உங்களுக்கு புரியுதா, காயின் பிறந்த அன்னைக்கு ஜனநாயகம் உருவாச்சு. உங்களுக்கு புரியலையோ, அது வரைக்கும் ஆதாம் ஏவாள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. சில வீட்டில் ஆதாம் ஆளுங்கட்சி, சில வீட்டில் ஏவாள் ஆளுங்கட்சி. ஆதாம் ஏவாள் போயிட்டு, காயின் பிறந்த உடனே இவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன போட்டின்னா, இந்த காயின் யார் பக்கம், காயின் ஆதாம் பக்கத்துக்கு வந்துட்டார்னா யார் மெஜாரிட்டி, காயின் மெஜாரிட்டி. காயின் ஏவாள் பக்கத்துக்கு போயிட்டார்னா யாருக்கு மெஜாரிட்டி, யாருக்கு. இது காயின் ஆதாமுக்கு மட்டும் சொன்னீங்க, ஏவாளுக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏவாளுக்கு மெஜாரிட்டி. அதனால் இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பிரச்சனை,
காயினை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கும். 99 குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு. உங்கள் அப்பா ஒன்றும் செய்ய மாட்டார், உங்கள் அப்பா ஒன்றை கவனிக்க மாட்டார், நான் தான் உனக்கு எல்லாம் செய்யணும், நான் தான் உனக்காக பாடுபடுறேன். இப்படியே அந்த பிள்ளையை உட்கார வச்சு போதிச்சு அந்த பிள்ளை எப்படியாவது தகப்பனை விட்டு பிரித்து தான் பக்கம் சேர்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே குடும்பத்தை விட்டு இல்லை, அம்மா தான். அப்புறம் என்ன பிரச்சனை? இது அம்மா கட்சியா ஐயா கட்சியா? தேவையா இது? இவர் என்ன பண்ணுவார்? அந்த அம்மா எல்லா நேரத்தில் வெளியே போகும்போது நான் தான் எல்லாம் செய்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு அறிவே இல்லை, உங்கள் அம்மாவுக்கு படிப்பே கிடையாது, உங்கள் அம்மா உனக்கு கவனிக்கவே மாட்டா, சொன்னாலும் கேட்க மாட்டேன், எல்லாம் நான் தான் செய்யணும், நான் தான் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன், என் சம்பாதத்தில் தான் உனக்கு துணி வாங்கணும், உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன், நீ மாத்திரம் உங்கள் அம்மா கூட சேர்ந்து போனா நீ கெட்டு குட்டிச்சவரா? இவர் ஒரு பக்கம் பிரச்சனை. அந்த பையன் நல்ல அரசியல்வாதியாக இருந்தான்னா இங்கே என்ன பிடுங்க முடியுமோ அதை பிடுங்குமா, அங்கே என்ன பிடுங்க முடியுமோ அதை பிடுங்க. அதான் முதல்ல அரசியல் ஆரம்பிச்சு. இந்த முன்னர் நடக்கிற கடா அந்த தலைவனை விட்டு மந்தையை பிரிச்சிடக்கூடாது. நிறைய குடும்பங்களில் சில தாய்மார்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு, பிள்ளைகளை கணவனோடு சேர விட மாட்டேன். கணவனை பற்றி எவ்வளவு குறை சொல்லணுமோ தகப்பனை பற்றி அவ்வளோ குறை சொல்லி வளர்ப்பேன், தகப்பன் வீட்டை பற்றி குறை சொல்லுவாங்க, அந்த குடும்பமே அப்படி தான்பாங்க. அது சரியான கடா கிடையாது, மந்தையை பிரிச்சிடும். அந்த பையன் தகப்பனை மதிக்கவே மாட்டான், அந்த பையன் தகப்பனை நேசிக்கவே முடியாது. அந்த பொண்ணால் நம்ம அப்பா ரொம்ப மோசம், நம்ம அப்பா ரொம்ப மோசம் அப்படின்னே ஒரு லெசன் வருது. இப்போ முன்னடக்கிற கடாக்கள் அந்த அவங்களுக்கு முன்னால் போகிற மேய்ப்பனை ஃபாலோ பண்ணு. கணவன் குடிக்காரன் இவங்களை குடிக்க போனா சொல்கிறேன், அப்படி இல்லை, அது அப்படியே லிட்ரலாக எடுத்துகிட்டு ஏன்னா இப்போ கணவன் குடிக்காரன்னா அப்போ நாங்களும் குடிக்க போனோம், மந்தையை கூப்பிட்டு குடிக்க போகணுமா, பிள்ளைக்கு இது குடி தப்புன்னு சொல்லி கொடுக்கக்கூடாதா? அது இந்த எக்ஸ்ட்ரீம் சென்ஸில் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி, எல்லாருக்கும் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி தேவை, சபையில் தேவை, உங்கள் ஆஃபீஸில் தேவை, உங்கள் டீமை நடத்துறதுக்கு தேவை, உங்கள் பிள்ளைகளை நடத்துறதுக்கு தேவை, அண்ணனுக்கு தேவை, எல்லாருக்குமே ஒரு அதை நீங்கள் ஜெபிக்கணும். குறிப்பாக ஆசிரிப்பு கூடாரத்தில் இந்த கடாக்களுடைய ஒரு சுபாவம் லீடர்ஷிப் சுபாவம். வெறுமனே லீடர்ஷிப் சுபாவம் மாத்திரமல்ல, லீடர்ஷிப்பில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சுபாவம், யூதர்களுக்கு கடான்னு சொன்னால் பழிச்சு நினைவுக்கு வர்றது அந்த லீடர்ஷிப் இல்லை. முன்னிருக்கும் கடாக்கள் ராஜாவை கடான்லாம் சொல்லியிருக்குது, ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு நூலில் வாசித்தேன், அவங்க கடா என்ற உடனே அவங்களுக்கு நினைவுக்கு வருகிறது ஆதியாகம் 22:13 வாசியுங்க. ஆதியாகம் 22:13 ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அது ஒரு ஆட்டுக்குட்டியே இல்லை, வெறும் ஆடு இல்லை. ஆடு என்று பொதுவாக பைபிளில் சொல்றது செம்மறி ஆடு. அங்க ஆட்டு கடாவை கண்டான், ஒரு கடா இருந்துச்சு. கடா என்று சொன்னால் யூதர்களுடைய வழக்கத்தில் சப்டிடியூட்ரி ஆஃப் எ பிராயச்சித்தம் பலி, ஈசாவுக்காக சப்ஸ்டிடியூட்டாக வந்தது. ஈசாக்கு பதிலாக பலியான நம்ம கடாவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்காக தியாகமாக இருக்கணும், பலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனதில் பழிச்சென்று வருகிற பொருள். பிரியமானவர்களே, இந்த லீடர்ஷிப்போடு இதை இணைக்கிறேன். ஒரு நல்ல லீடர் தியாகியாக இருக்கும், அவன் தான் முன்னடக்கிற கடா.
பிரியமானவர்களே, ஒரு சிங்கமோ புலியோ எதிராக வந்துச்சுன்னு சொன்னால் முன்னடைக்கிற கடாவை தான் தாக்கும். பிரியமானவர்களே, சிங்கம் பொதுவாக ஒரு வேளை சொன்னால் கூட அதில் தவறு இருக்கும், சிங்கம் பொதுவாக முன்னால் வந்து தாக்காது. சிங்கம் தாக்குறது எப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ சிங்கம் எப்படி தாக்கும் தெரியுமா? அது புலி பதுங்கி இருந்து தாக்க, சிங்கம்லாம் பதுங்கிலாம் இருக்காது. சிங்கம் எப்படி தாக்கும் தெரியுமா? அதான் கவ்வும். எப்படி போய் கவ்வும் கேள்விப்பட்டது இல்லையோ? சிங்கம் தாக்குறது ஒரு மந்தையில் இருக்கிற, மந்தையோடு இணைந்து இருக்கிற ஒரு ஆட்டையோ மாட்டையோ சிங்கம் தாக்காது. சிங்கம் சைடில் மானையோ தாக்காது, சிங்கம் சைடில் காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆட்டு மந்தையில் கொஞ்சம் தனியாக இருக்கிற, அதோடு இணைந்து போகாமல் கொஞ்சம் பின்னால் போயிட்டுருக்கிற ஒரு மாட்டை குறி வைக்குமா? குறி வச்சு அப்படி ரெண்டு ரவுண்டு போட்டு, அதான் ரவுண்டு கட்டி அடிக்கிறதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டு சுற்றி அந்த மந்தையிலிருந்து அந்த ஆட்டை எல்லாம் அந்த மாட்டை பிரிச்சிருக்கும். மந்தையிலிருந்து அந்த ஆட்டை பிரித்து அந்த ஆடு தனியான பிறகுதான், நீங்கள் டிஸ்கவரி போன்ற சேனலில் ஒருவேளை நீங்கள் பார்க்குற பழக்கம் இருந்தால் பாருங்கள், இல்லை சில நூல்களில் கண்ணனிலே வாய்ப்பு இருக்கவங்க படித்து பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த மந்தையிலிருந்து அந்த மான் கூட்டத்திலிருந்து அந்த மானை பிரித்த பிறகுதான், தனிமைப்படுத்தின பிறகுதான் தாக்குமா? தாக்கும்போது சிங்கம் அந்த மானுடைய மாட்டுடைய கழுத்தை தான் பிடிக்கும், குரல் வளைய தான் பிடிக்கும், கழுத்தை பிடிச்சிடணும், சும்மாலாம் அடிக்காது. அப்படியே அதை அடித்து கொன்று போட்டுட்டு உடனே சாப்பிடாதான், போய் தன் கூட்டத்தில் இருக்கிற மற்ற சிங்கங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிடும். பிரியமானவர்களே, அதான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி வருகிற சிங்கம் சொல்லி. ஏவாள் தனியாக இருக்கும்போது தான் அந்த சிங்கம் வந்துச்சு, அந்த வலு சர்ப்பம் வந்துச்சு, சேர்ந்து இருக்கும்போது வராது. அது சிங்கத்துடைய ஒரு தன்மை, அந்த மாட்டையோ ஆட்டையோ தனிமைப்படுத்திட்டு. பொதுவாக சபைகளில் குடும்பங்களில் விழுந்து போகிற பிள்ளைங்களுக்கு முதல் சிம்டம் பாருங்கள், தனியாகுவாங்க. அம்மா அப்பாவோட பேச மாட்டாங்க, தனியாக உட்காந்துருப்பாங்க, தனியாக உட்காந்து புக்கு படிப்பாங்க, எல்லாம் தனியாக இருப்பாங்க. எல்லோரும் ஒரு டூருக்கு போகும்போது நான் வரலம்பாங்க, எல்லோரும் சினிமாவுக்கு போகும்போது நான் வரலம்பாங்க, இவங்க தனியாக சினிமாவுக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, அந்த குடும்பத்தோட்டு அப்படியே தனியாக வருவாங்க. அது ஒரு பெரிய சிம்டம், பிசாசு அவங்கள தனிமைப்படுத்துகிறான், பிசாசு அவங்கள தனிமைப்படுத்துகிறான். இதெல்லாம் இப்போ நம்ம பாடத்தில் இல்லை, உங்களுக்கு பொது அறிவுக்காகவும் ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காகவும் சொல்லுவேன். சபையில் அப்படியே கொஞ்சம் தனியாகவாங்க, அலூஃப் ஆவாங்க. பாஸ்டர் சிஸ்டர் சாரான்னு ஒரு சொல்லுவாங்க, சபையில் முன் வரிசையில் இருப்பாங்களாம், அப்புறம் ரெண்டாவது மூணாவது வரிசைக்கு போவாங்களாம், அப்புறம் நான் அஞ்சாவது ஆறாவது வரிசையில் இருப்பாங்களாம், அப்புறம் கொஞ்ச நாள் கடைசி வரிசையில் இருப்பாங்களாம், அப்புறம் வெளியே நிற்பாங்களாம், அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. பெரிய பைபிளை பேக்கில் வச்சு கொண்டு வருவாங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டம் கடைக்கு போய் சின்ன பைபிளாக வாங்குவாங்க, அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் வச்சுருப்பாங்களாம், அதுக்கப்புறம் மார்க் எழுதின சுவிசேஷன் ஏதாவது கொண்டு வருவாங்களாம். அது சிஸ்டர் காலத்தில். இவன் பைபிளுக்கு பதிலாக அப்புறம் ஐபேடில் இருக்குது, மொபைலில் இருக்குது, எப்படி பைபிளை தூக்கிட்டு வரணுமா? தான் மொபைலில் இருக்கு, மொபைலில் தான் எல்லாம் இருக்குது. மொபைலில் எத்தனையோ படம் இருக்குது, அருவறுப்பான படம் இருக்குது, தேவையில்லாத ஆண் படம் பெண் படம் மொபைலில் இருக்குது. அந்த மொபைலில் இருக்கிற பைபிளை பரிசுத்த வேதாகமத்துக்கு ஈக்குவல் ஆக்க முடியுமா? அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, உனக்கு அந்த இமெயில் இருக்குது, ஆஃபீஸ் காரியம் இருக்குது, எல்லாம் தான் அதில் இருக்குது. அதோடு சேர்ந்துருக்கிற ஒரு வேதாகமத்தை இப்போ நான்லாம் அதை உபயோகிக்கிறேன்னா எனக்கு கண்ணு தெரியாது, இது எளிமையாக இருக்குது.
பிரியமானவர்களே, இதெல்லாம் பின்வாங்கிறதுக்குள்ள சிம்டம்ஸ். பைபிளை தூக்க கஷ்டமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். அதுக்கு முன்னால் நல்ல பெரிய பைபிளை ரட்சிக்கப்பட்ட புதுசில் இப்படி தான் கையில் எல்லோரும் நான் பைபிள் வச்சுருக்கேன்னு தெரியும். அப்புறம் அது ஹேண்ட்பேக்கில் போய்டும். அது குட்டி பைபிளை வாங்கணும், நல்ல சின்ன பைபிளை. அது ஒன்றுமே வாசிக்க முடியாது சாஸ்திரத்துக்கு. நியூ டெஸ்டமெண்ட்டு சுவிசேஷனும் இடையில் ஒரு ஒரு கிறிஸ்டியன் புக்கு, அன்றாட தியானம், அன்றாட அப்பம், இப்போ அதெல்லாம் கூட போயிட்டு ஸ்தோத்திர பலி. அதை பைபிளுக்குள்ள வச்சுக்கணும். தாயத்து வச்சுக்க வேண்டியது தானே, ஒரு தாயத்து பண்ணி உள்ளே வச்சுக்க வேண்டியது தானே பைபிள் வசனத்தை. அது கூட நம்ம ஆட்கள் பண்ணியிருக்காங்க, தாயத்தை வாங்கி உள்ள வசனம் வச்சு கட்டணும். என்னத்தை சொல்கிறது இந்த ஜனத்தை? பிரியமானவர்களே, லீடர்ஷிப் குவாலிட்டியில் உள்ள ஒன்று தியாகம். தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சிவம். அவங்க கடா அப்படின்னு சொன்னவுடனே பழிச்சென்று அவங்களுடைய மனதில் வருகிறது சப்ஸ்டிடியூட்ரி ஆஃப். பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான வசனத்தை வாசிக்க நேரமில்லை, குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 2:17 நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிறதற்கு அவர் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து, ஈசாக்குக்காக அங்கே ஒரு கடா பலியானது போல நமக்காக இயேசு பலியான. அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியோடு கூட சேர்ந்து பலியாகிற ஒரு அனுபவம், மற்றவங்களுக்காக நம்ம அர்ப்பணிக்கிற அனுபவம். நேற்று உபவாசத்தை குறித்து கொஞ்சம் விசுவாசிங்களுக்கு உணர்வு வரணுமே அப்படின்னு கொஞ்சம் சாட்டை எடுத்தேன், கொஞ்சம் கடினமாக திட்டுனேன். நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், நாங்கள் பட்டினியாக கிடக்கணும், நீங்கள் என்ன பிரியாணி தின்னுகிட்டு இருப்பீங்களா? ஆனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் பட்டினி கிடக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நான் எங்களை மட்டும் சொல்லலை, எங்களோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிறீங்க. சபை ஆசீர்வதிக்கப்படணும், சபை வளரணும், கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும், கர்த்தர் சித்தம் நிறைவேறணும், மற்றவர்களுக்காக நம்ம பலியாக்குறோம், நம்மை அர்ப்பணிக்கிறோம். இது அந்த கடாக்கு இருக்க வேண்டிய வெறும் வேலை வாங்குகிற தன்மை மாத்திரமல்ல, மற்றவங்களை நடத்துகிற தன்மை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நாம் தியாகமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபத்தை கடந்து போகிறேன். ரொம்ப ஒரு ஆழமான வசனம், கிருபையை பற்றி கொள்ளுங்கள். எபேசியர் 5:2 வாசியுங்க. தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் நமக்கு பிராயச்சித்தம் உண்டாக்குனார் என்றல்ல, தேவனையும் நம்மையும் ஒப்புரவாக்குனார். இந்த காணிக்கையில் இந்த பலியில் தேவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார், மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்கிட்டார். தேவன் தம்மைத்தாமே நமக்காக தேவனுக்கென்று பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தது போல அப்படி தேவனுக்கு தன்னை ஆண்டவரே நான் சாகிறேன், இதை அக்செப்ட் பண்ணிக்கும், இவங்களை மன்னிச்சிடும், என்ன பலியாக காணிக்க ஒப்பு கொடுக்குறேன், இவங்களை மன்னிச்சிடும், அதான் சப்ஸ்டிடியூட். நம்மில் அன்பு கூர்ந்து இவனுக்கு பதிலாக என்ன அடிச்சிடும் என்று ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். ஒரு நாள் பார்க்குறாரு, அந்த ராஜ்யத்தில் ஒரு நகர்வலம் போகும்போது பார்க்குறாரு, ஒருத்தன் போட்டு மனைவி அடி அடின்னு அடிக்கிறான். என்ன மாதிரி, ஏன் இப்படி போட்டு மனைவி அடிக்கிறான்னு? ஐயா, அவன் குடிச்சிருக்கிறான். அப்படியா? குடிச்சா அப்படியா பண்ணுவாங்க? அங்கே போகிறாரு, ஒருத்தன் அப்படியே தள்ளாடிக்கிட்டு போகிறான். மந்திரி, அவன் ஏன் இப்படி போகிறான்? குடிச்சிருக்கான். என்ன
குடிச்சா எப்படிலாமா நடக்கும்? இன்னும் கொஞ்ச தூரம் நகரெல்லாம் போறாரு, அங்க ஒருத்தர் தெரு ரோட்ல விழுந்து கிடக்கும், அவன் மேல எறும்பு ஈயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, செத்துட்டானா சாகல மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி குற்றுவீரா குயிர கொலை வீரா கிடக்குறான்னு மந்திரியார் என்ன அப்படின்னா, குடிச்சுட்டு விழுந்து கிடக்குறான். ஆஹா, குடி இருந்தால் இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குமா? குடியை நிறுத்த முடியாதா? குடியெல்லாம் நிறுத்த முடியாது ராஜா, அதெல்லாம் அடிமைகள் ஆயிட்டாங்க. குடியை நிறுத்தம்னா என்ன பண்ணுறது? கடுமையான தண்டனை கொடுத்தா தான் குடியை நிறுத்த முடியும். அப்படியா? சரி, இந்த குடி எங்கே இருக்கு? குடி எங்கே இருக்கு? அரண்மனையிலிருந்து குடிசை வரைக்கும் குடி இருக்கிறாது. அப்படியா? இன்றைக்கே நான் சட்டம் போடுறேன், அரண்மனை ஆனாலும் சரி குடிசை ஆனாலும் சரி இனி யாரும் குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறதாக யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் 40 முறை சாட்டையால் அவர்களை அடிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் போட்டார். எல்லாருக்கும் ஒரே பயம், 40 அடி அடிக்கணும். அடுத்த நாளே ஒருத்தரை கைது செஞ்சுட்டாங்க குடிக்கிறாங்க, ஆனால் கொண்டு வர்றதுக்கு ஒரே பயம், யார் அந்த குடிகாரன்னு கத்துறாரு. கடைசியில் பார்த்தா ராணியார் இவங்க அம்மா, குடிக்கிற பழக்கம் இருக்கு, அரண்மனையில் குடிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அதை ஒரு பரவாயில்ல விட்டுருவோம், ராணி தானே. ஆனால் இவன் சொன்னால் போட்ட சட்டம் சட்டமேங்கிற, யாரால் ராணி அடிக்க துணிய முடியும்? அதுதான் ராஜா முன்னால் சாட்டை ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரும் பயப்படுறேன், என் கட்டளை சீக்கிரம் சாட்டையை கொண்டேன். சாட்டையை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற போர்வீரர்கள் ரெடியாக நிற்கிறேன். ராஜா சிம்மாசனத்தில் வந்து இறங்கினார், அந்த அம்மாட்ட போய் சொன்னார், அம்மா நான் அவனை நேசிக்கிறேன், அண்ணா சட்டம் சட்டம், நான் இந்த தண்டனையை நிறைவேற்றியே ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிரீடத்தை கலத்தினார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, தன் வஸ்திரத்தை கலட்டினார். எங்கள் அம்மாவுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்ன அடிங்கன்னார். எல்லாரும் நடுங்கினார், இது என் ராஜாவுடைய கட்டளை, என்ன அடிங்கன்னார். சிங்கம் போல கர்ஜிச்சு சொன்னார், என் கட்டளை யாரும் மீறக்கூடாது. போரில் அடிக்கிறாங்க, ராஜாவுடைய சரீரம் கிழிக்கப்படுது, நார் நாராக கிழிக்கப்படுது, அந்த பெற்ற தாய் கதறாங்க, 40 அடி அடித்து சரீரம்லாம் கிழிக்கப்பட்டு தொய்ந்து போய் அப்படியே கூட விழும்போது அம்மாவை பார்த்து சொன்னாராம், அம்மா இனி பாவம் செய்யாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிராய சித்தம். ராஜா நமக்காக நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, சட்டத்தை மீற முடியாது, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்றேன், நீ பாவம் செய். இது சண்டே கிளாஸ் கதை, ஆனால் இதுதான் சத்தியம். ஆனால் இந்த உபவாச ஜபத்தில் இது சத்தியம் அல்ல. இந்த உபவாச ஜபத்தில் ரெண்டாவது பகுதி தான் சத்தியம். அந்த எபேசியர் 5:2 வாசியுங்கள். தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்றார். என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? அன்பில் நடந்து கொள்ளுங்கள்னா என்ன செய்யணும் தெரியலையோ? என்ன செய்யணும்? ஆ, மற்றவங்க சரி தப்புக்கெல்லாம் நம்ம அடிபட்டே இருக்கணுமா? அப்படியே சொன்னார். ஆ, ஃபாலோ பண்ணணுமா? அங்கே என்ன சொல்லியிருக்கு? அவர் எப்படி அன்பிலே நடந்து கொண்டார்? ஆ, அப்படிதான் இருக்கோ. மற்றவங்களுக்காக அவர் அடிபட்டாரா? மற்றவங்களுக்காக நொறுக்கப்பட்டாரா? அதான் அன்பில் நடந்து கொள்றதா? அப்படி மற்றவங்களுக்காக அடிபடுகிறது நொறுக்கப்படுறது அது முக்கியமல்ல. அங்கே முக்கியமானது தேவனுக்கு சுகந்த காணிக்கையாக, தேவனுக்கு சுகந்த பலியாக. தேவன் அதை பார்த்து அப்படியே சந்தோஷப்படும். நான் ஒரு கடாவாக இருக்கு, மற்றவங்களுக்காக என்னை பலியாய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கு. காணிக்கையை பற்றி ஒரு பிரமாணம், அங்கே காணிக்கை என்பதும் பலி தான், ரூபாவில் காணிக்கை பற்றி ஒரு பிரமாணம் உண்டு வேதத்தில். பலிபீடத்தில் வைத்த காணிக்கையை திரும்ப எடுக்கக்கூடாது. ஒரு காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு பலிபீடத்தில் வைத்த பிறகு காணிக்கை எடுக்கக்கூடாது, அது பிரமாணம். என்னை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறான்னா அப்பப்போ வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துக்கப்படாது. பலிபீடத்தில் வச்சா வச்சது உகந்த காணிக்கையா, சுகந்த காணிக்கை. சுகந்த, சுகந்தம் என்றால் என்ன? சுகந்தம் என்றால் வாசனை. எல்லா ஆண்டவருக்கு வாசனையாக இருக்கணும் என் வாழ்க்கை. அப்போ இந்த கடா தோல் அவருக்கு தேவை, அதில் இரத்தத்தால் துவைக்கப்பட்டிருக்கும். நல்ல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கும். அந்த டை, இயேசுவின் சரீரத்தை பார்க்கும்போது ஆங்கிலத்தில் பிளட்டி ஜீசஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி ரத்தம் தோய்ந்திருந்தது. நம்மோடு இயேசு வாசம் பண்ண, தேவன் வாசம் பண்ண வேண்டுமா? நம்ம வாழ்க்கையில் பொன்னும் வெள்ளியும் ரத்தனமும் ரத்தாம்பரமும் இருந்தால் மாத்திரம் போதாது. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் வேண்டும். நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு தியாகம் வேண்டும். அந்த தியாகத்தில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு சுகந்த காணிக்கையாக பலியாக இருக்க வேண்டும். தனி ஜபங்களில் அதை ஜபிங்க. நான் பொதுவாக அதை ஜபித்து முடிக்காத காரணம், இது முடிஞ்சு போகலை. நீங்கள் கூடி ஜபிக்கும்போது ஜபிங்க, உங்கள் தனி ஜபங்களில் ஜபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு பிரியமான ஒரு தியாக வாழ்க்கையாக, நான் சபையில் ஒரு முன்னடக்கிற கடாவாக, எனக்கு மேப்பனுடைய ரூட் தெரியும், அதில் மற்றவங்களை எனக்கு நடத்த முடியும், மற்றவங்களை நான் வழி தப்பி போக செய்யக்கூடாது. நான் மற்றவங்களை முன்னந்தடையால் பின்னந்தடையால் இடித்து முட்டால் குத்தி அவங்கள விரட்டிடக்கூடாது. ஆட்டுக்கும் ஆட்டு நியாயம் செய்வேன்னு பைபிளில், ஆடு ஒரு ஆடோட ஒரு சண்டை போட்டு விரட்டிடக்கூடாது. நான் மிதித்து போட்டதை தான் பின்னால் ஒரு ஆடு திங்கணுங்க கூட. தியாகம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்காக நம்மை கர்த்தருக்கு சுகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு கிருபை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை பெருக பண்ணுவாராக. பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எடுக்காதீங்க, அது தவறு. கர்த்தருக்கென்று உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று வாழ பழகுங்க. மூன்றையும் ஒன்றாக இணைத்து சொல்லியிருக்கிறேன். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும், அதில் நமக்கு ஒரு தியாகம். தியாகம் என்பது செல்ஃபை முன்னால் வைக்காது. நான் சாப்பிட்டதை பின்னால் வரவங்க சாப்பிட்ணுங்கிறது செல்ஃபை முன்னால் வைக்க, மற்றவங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்றேன், அது தியாகம். அதோடு கூட நம்மை ஒரு சப்ஸ்டிடியூட்ரி ஆஃபரிங்க, கர்த்தருக்கு சுகந்த ஒரு பலியாய் காணிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும்.